சித்தர்களின் அருளாசியுடன் மிக தூய்மையான கருங்காலி மாலைகள் நியாயமான விலையில் வழங்கப்படுகின்றன. வேண்டுபவர்கள் கீழே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். கூடுதலாக எவருக்கேனும் ருத்ராட்சமோ ஒரிஜினல் ஸ்படிகமணி மாலையோ தேவைப்பட்டால் அணுகலாம். இதனோடு சேர்ந்து மூலிகை அகர்பக்திகள் பண வருவை தரும் சுங்கிலியம் எனப்படும் மூலிகை சாம்பிராணி வேண்டுபவர்களும் தொடர்பு கொள்ளலாம். ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவாக இருக்க போகுது. ஏன்னா நமக்கு நல்லது நடந்துராதா அப்படின்னு எல்லாருமே ஏங்கி தவிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக முக்கிய பயிற்சியான குரு பயிற்சி நிகழப்போகுது. வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி நிகழுது. ஸோ அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் உங்கள் அனைவருக்கும் சாதகமாக பாதகமாக, யாருக்கெல்லாம் யோகம் யாருக்கெல்லாம் ராஜயோகம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் ஏன் நான் ரொம்ப முக்கியமான பதிவுன நான் இன்னொரு விஷயத்த நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து 7.5 சனியினாலையும் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியினாலையும் நிறைய பேர் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. ஏன்னா சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஆல்ரெடி நிகழ்ந்துருச்சு, அதற்கான வினைப்பயன்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிரமப்படக்கூடிய மனிதர்கள் ரொம்ப அதிகம். ரொம்ப நொந்து போய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு விடிவு காலம் வந்துடாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற காலத்தில் நிச்சயம் உங்களுக்கு விடிவு காலம் உண்டு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதன் விதமாக தான் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வருதுன்னு சொல்லலாம். அது எப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்குமே நான் தனித்தனியாக இங்கே சொல்ல போகிறேன். விளக்கமான பதிவாகவும் இருக்க போகுது, கவனமாக கேட்டுட்டு வாங்க. நான் எப்போதுமே சொல்வது போல் நம்ம ஹெட்லைன்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம் அல்லது உங்கள் வியாபார பெயர் அல்லது உங்கள் குழந்தையுடைய பெயர் அவங்க டேட் ஆஃப் பர்த்தோடு அனுப்பும்போது அந்த பெயர் எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலைனா என்ன பண்ணணுங்கிற தகவல்களை இலவச பொதுப்பலன்களாக நான் வழங்கிட்டுருக்கேன். 3 நாட்களுக்குள்ளார அதற்கான பதிலை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ பதிவுக்குள்ளார போகலாம். குரு பெயர்ச்சி 2024 மே மாதம் உங்களுக்கு 1ஆம் தேதி அவர் வந்து தற்போது வந்து அவர் இருக்கக்கூடிய ராசி வந்து மேஷ ராசியில் இருக்கார். அதுலேருந்து அவர் வந்து ரிஷபத்துக்கு மாறுறார். ஸோ இந்த பெயர்ச்சி நிகழ்ந்ததற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் முதலில் மேஷ ராசி ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம்ங்க. இது ஒரு பொற்காலம்னே சொல்லணும். உங்களை பொறுத்த அளவுக்கு இது மிக மிக ராஜயோகமான அமைப்புன்னே சொல்லலாம். என்ன காரணம்னா, ஒரு பக்கம் சனியினாலையும் உங்களுக்கு நன்மை நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருக்குது, இன்னொரு பக்கம் குரு 2ஆம் வீட்டுக்கு போகுது அப்படிங்கிறது உங்களுடைய வாக்கு தொழில் பணம் காசு அத்தனையுமே வந்து நிச்சயம் உயரப்போகுதுன்னே சொல்லலாம். இந்த வருட இறுதிக்குள்ளார, இந்த வருட இறுதி மட்டும் இல்லைங்க, 2025 ஏப்ரல் வரைக்குமே அவர் கன்னியும் ஆக தான் போகிறாரு. அந்த ஏப்ரல் 2025க்குள்ளார உங்களுடைய லைஃப்பில் ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறது நிகழவே போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். என்னங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலங்க, அண்ணாந்து பார்த்தா எங்கே வானம் வந்து பளிச்சுன்னு இருக்கே, மழை விழுறதுக்கான அறிகுறியே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நிகழும் பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. ஏன்னா எப்போதுமே வந்து வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகள்லையும் கிரகங்கள் வந்து நல்லது பண்ணுற மாதிரி வராது. ஒன்று நல்லது பண்ணும், ஒன்று கெட்டது பண்ணும். அதுலேயும் குறிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சனி கிரகம்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிச்சின்னா போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திரும். ஆனால் இந்த முறை உங்களுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா அப்படி தண்டனை கொடுக்கக்கூடிய சனியுமே வந்து நல்லா இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இடத்துல குரு வந்து 2ஆம் வீட்டுக்கு வருவது அப்படிங்கிறது பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு வர்றது முழு சுப பலன்களை உங்கள் லைஃப்பில் தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் அதிகப்படியான ஃபோக்கஸோடு நீங்கள் முன்னேறுவதற்கான அனைத்து ஸ்டெப்ஸையும் எடுத்து வைங்க. நிச்சயம் 2025 ஏப்ரலுக்குள்ளார ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் வந்து நினைவு கூறக்கூடிய, எத்தனை வருடங்களாக கழித்தும் நீங்கள் வந்து எனக்கு வந்து 2024 2025 மறக்க முடியாத ரொம்ப நல்ல ஆண்டாக இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் அமையவே போகுது. வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். நீங்கள் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நல்ல தொழில் வாய்ப்பு உங்களுக்கு அமையும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பலதாக வந்து பெருகும். ஏற்கனவே நீங்கள் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்களை இப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிங்க, அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தரும். ஸோ எல்லா வகையிலையும் நன்மைங்கும்போது இதில் பரிகாரம்னு எதுவும் தேவையான்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து முழு ஃபோக்கஸ்டாக உங்களுடைய உழைப்பை கொடுத்தாலே போதும், நல்லது நிகழும்.
அடுத்ததாக ரிஷபராசிக்கு. ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஜென்மத்துக்கே குரு வராரு. இந்த குருவை வந்து நம்ம வந்து ஒரு நிறைய பாடங்கள் படிப்பினைகளை தரக்கூடிய ஒரு ஞான குரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா குரு நின்ற இடம் பாழ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க முன்னோர்கள். அதே சமயத்தில் அவர் வந்து உங்கள் பார்வை பலத்தினால் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை தர காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு குரு வந்து உங்களுடைய ஜென்மத்துக்கு வரும்பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எப்போது ஒரு முழு சுபகிரகம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பாதகமான இடத்துக்கு வராரோ அப்போது வந்து பெரிய துன்பங்களை தந்துட மாட்டார். அதுவும் ஜென்மஸ்தானத்துக்கு வரதுங்கிறது மிகப்பெரிய பாதகமான அமைப்பு இல்லைன்னாலும் அலைச்சல் திருச்சல்களை அவர் தருவார். ஒரு விஷயத்தை எடுத்தோம் முடித்தோம் அப்படிங்கிற மாதிரி உங்களால் செயல்பட முடியாது. பல முறை வந்து அதுக்காக போராடி அலைந்து திரிந்து தான் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் சாதித்து கொள்ள வேண்டிய ஒரு தன்மைங்கிறது வெளிப்படும். நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முடிந்தவரை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் எதுலேயும் லாக் ஆகிக்கக்கூடாது. அதே போல் பெரிய அளவுக்கு கடனும் வாங்கிடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான செலவினங்களையும் கட்டுப்படுத்தணும், இன்னொரு பக்கம் கடன் சிக்கல்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்கிறத மட்டும் மைண்டில் நல்லா இருத்திக்கோங்க. இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பிளான் போட்டு வச்சுருப்பீங்க, ஒரு வீடு வாங்கணுன்னோ வண்டி வாகனம் வாங்கணுன்னோ. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய காலத்தில் உங்களுக்கு இம்மிடியட்டாக லோன் சாங்ஷன் ஆகும். அதுக்கு காரணம் வந்து நல்லது கிடையாது, உங்களை ட்ராப் பண்ணுவது, ஒரு ட்ராப்பில் மாட்டி விடுவது. ஸோ முடிந்தவரை வந்து இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில், அதாவது 2025 ஏப்ரலுக்கு மேலே வந்து உங்களுடைய திட்டங்களை வச்சுக்கோங்க. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இருப்பதை காப்பாற்றிக்கொள்ள ஆண்டாக நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. அதே போல் வியாபாரிகள் வந்து ஏற்கனவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வியாபாரம் செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் மேற்கொண்டு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் உங்களுடைய சேவிங்ஸை காப்பாற்றிக்கோங்க. அடுத்தடுத்த வருடங்களில் தான் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வருடம் நீங்கள் எஃபர்ட்ஸ் அதிகம் போட வேண்டியது இருக்கும். நிச்சயம் ஃபெயிலியர்ஸுங்கிறது வந்துடாது, பட் ஒவ்வொரு விஷயமும் உங்களை வந்து தலையால் தண்ணி குடிக்க வைக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சலை கொடுத்து, படிப்பினைகளை கொடுத்து, எல்லா வகையிலையும் உங்களை வந்து ட்ரெயின் பண்ண போகுது, பக்குவப்படுத்த போகிறாரு குரு பகவான் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வந்து உங்களுக்கு விரய குருவாக வர்றார், 12 வீட்டுக்கு வர்றார். ஸோ இந்த 12 வீடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய பொருளாதார சிக்கல்களை உண்டு பண்ணாததுனாலும் செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நிறைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அதிகமான செலவுகள், கட்டுக்கடங்காத செலவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செலவுகளை உங்களுக்கு வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த செலவுகளுக்குரிய வரவுகளும் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா வெறுங்கையில் முளம் போட்ட முடியாது இல்லையா. செலவுகள்னு ஒன்று நடக்குதுன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கைக்கு பணம் வந்தால் தானே நம்ம செலவே பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து வரவுகள் அப்படிங்கிறத அதிகப்படியாக தரவே போகிறாரு, அதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். ஆனால் அந்த வரவுகளை நீங்கள் எப்படி வந்து புத்திசாலித்தனமாக செலவு பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது உங்களுடைய திறமை. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வரவுகளை நீங்கள் முடிந்தவரை வீண் செலவுகள் பண்ணிடாமல் அதை தங்கத்தில் முதலீடு பண்ணுவதோ, ஒரு கிராம் காயின் வாங்கி வச்சா கூட அது இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கான வந்து ஒரு பாசிட்டிவான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அது. அதே போல் ஒரு நிலத்தில் முதலீடு செய்வதோ, அல்லது இவ்வளோ நாள் வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் வீட்டில் வந்து ஒரு உங்களுடைய வீட்டு பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் முடியுது அப்படின்னா அது மாதிரியான சுப செலவுகளாக நீங்கள் வைத்துக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் வீணாக போய் ஒரு ஆடம்பர கார் வாங்குவது, அல்லது ஒரு வியாபாரத்தில் போய் பெருமளவு காசை இன்வெஸ்ட் பண்ணுவது, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வகையில் அந்த செலவுகளை நீங்கள் அமைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அதை நீங்கள் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வித்தியாசமாக ஒரு யோகம் கூட வருது. அது என்னென்னா வெளிநாட்டு யோகம். நான் சுப செலவுகள்னு சொன்னேன் இல்லையா, அந்த சுப செலவுகளில் இதுவுமே அடங்கும். இவ்வளோ நாள் ஏதோ ஒரு வாய்ப்புக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்துருப்பீங்க, அது ஒரு ஆன்சைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்க ஃபாரின்கே போய் கிளைண்ட்டோடைய பிளேஸ்லேயே இருந்து ஒர்க் பண்ணுறத ஆன்சைட் வாய்ப்பெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வரும். அதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் பொருளாதாரம் முதலீடு பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கும்.
பட் அது வந்து சுப செலவாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு அப்கிரேட், ஒரு ப்ரொமோஷனோட கூடிய ஒரு இட மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதே வந்து வியாபாரிகளுக்கு சொல்லணும்னா, இவ்வளோ நாள் நீங்கள் செய்து கொண்டிருந்த தொழிலில் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு வருது, நீங்கள் கடல் கடந்து போவதற்கு வாய்ப்பு வருதுன்னா தாராளமாக நீங்கள் அது மாதிரியான வாய்ப்புகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது சுப செலவுகளாக அமையும், இடமாற்றம் மூலமாக நிகழும் பொழுது, வெளிநாடு சென்று நிகழும் பொழுது. ஏன்னா அதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வருதுன்னு புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக கடகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு பக்கம் அஷ்டம சனியும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தரக்கூடிய வகையில் இருந்தாலும், உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களை டச்சு கூட பண்ண முடியாத அளவுக்கு சூரியனை கண்ட பனி போல் உங்களுக்கு வந்து இந்த குரு வந்ததற்கு பிறகு, குரு பேச்சு நடந்ததற்கு பிறகு பெரிய நல்ல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் வரப்போகுதுன்னே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். காரணம் என்னென்னா, இவர் லாப குருவாக வர்றார். பொதுவாகவே வந்து குருவை வந்து நம்ம வந்து பொன்னவன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து காசு பணத்தையும் அவர் தான் கொடுக்கணும், குடும்பத்தையும் குடும்ப குதூகலத்தையும் சந்தோஷத்தையும் அவர் தான் உறுதி பண்ணணும். வாக்கு, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லபடியாக அடுத்தவர்களுக்கு ரீச் ஆகி அது உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு கிரகமாகவும் குரு இருக்கார். அவர் லாபஸ்தானத்தில் உட்காரும் பொழுது உங்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுரிமை கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிச்சயம் வந்து ஒரு லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் நான் அடுத்த நிலைக்கு போனேன் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்பட நீங்கள் வந்து சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம்ங்கிறது அமையுது. எப்போதுமே சரி, நமக்கு வந்து ஒரு கெட்டது நடக்கும்போது தான் நம்ம இறைவன்கிட்ட போய் அழுது புலம்பணுங்கிறது கிடையாது, வேண்டிக்கணுங்கிறது கிடையாது. நல்லது நடக்கும்போது கூட இறைவன் சன்னதிக்கு போய் நம்ம நன்றி சொல்லலாம் இல்லையா. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் நீங்கள் முடிந்தால் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கோ அல்லது திருப்பதி ஸ்தலத்திற்கோ போயிட்டு வாங்க. உங்களோட லைஃப்பில் இரட்டிப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. நிச்சயம் பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உங்கள் லைஃப்பில் இருக்க போகுது. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்படி வரக்கூடிய பொருளாதார அபிவிருத்தியை ரொம்ப கவனமாக பார்த்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணணும். நிலத்தில் முதலீடு பண்ணுவது, தங்கத்தில் முதலீடு பண்ணுவது, இது எல்லாமே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நிச்சயம் வந்து ஒரு அந்தஸ்து உயர்வுங்கிறத தரப்போகுது. இது வந்து அடுத்த ஒரு வருட காலத்தில் இது எல்லாமே வந்து நம்ம இந்த சினிமா பாட்டில் ஒரே பாட்டில் வந்து பணக்காரன் ஆவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அது வந்து ரியாலிட்டிக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆனால் இதில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வருஷத்தில் வந்த பணத்தை அடுத்த நீங்கள் ரெண்டு மாதத்தில் கூட செலவு பண்ணி காலி பண்ணிட முடியும், 2025 ஜூன் மாதத்துக்குள்ளார. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, 2025 ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு குரு கொடுக்கக்கூடியதை மிக சரியாக நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய 10 வருட காலங்கள் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அளவுக்கு தரப்போகிறாரு அப்படிங்கிற வகையில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு வந்து உங்களுக்கு தொழில் குருவாக வராருங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு இவர் 10ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குருங்கிறவர் உங்களுடைய தொழில் வாய்ப்புகளை மிகப்பெரிய அளவுக்கு வளப்படுத்துவார். வியாபாரத்தின் மூலமாக உங்களுடைய லைஃப் வந்து நிச்சயம் வந்து மேன்மை பெறும். அதே சமயத்தில் குடும்ப சிக்கல்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க. இந்த சமயங்களில் நீங்கள் வந்து முடிந்தவரை ஒருத்தர் ஒரு பதில் சொல்ல, அதற்கு நீங்கள் எதிர்வினையாற்ற, இது மாதிரியான விஷயங்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய வியாபார லைஃபுக்குமே வந்து உறுதுணையாக இருக்க போகுது. வியாபாரத்திற்கு நல்லது பண்ணக்கூடிய இடத்துல குரு வராருங்கும் போது தேவையில்லாத வீட்டில் சண்டை சச்சரவுகளை நீங்கள் வந்து தவிர்க்கணுங்க. அப்படி தவிர்த்தீங்கன்னா உங்களுடைய லாபங்கள் இரட்டிப்பாகும். ஒரு பக்கம் வந்து 100% கிடைக்க வேண்டிய லாபத்தை வீட்டில் காமிக்கிற கோபத்தினால இங்கே நீங்கள் வந்து ஒரு 50% நீங்களே இழந்துடுவீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த குடும்ப கோரல் சண்டைகள் பிரச்சனைகள் வருவதற்கு உங்களுடைய இரண்டாவது இடத்திற்கு வரக்கூடிய இந்த கேதுவின் ஆதிக்கம் தான் காரணமாக இருக்குது. அதனால் பரிகாரமாக நீங்கள் சந்திர, அதாவது சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம், சங்கடங்களை நீக்கக்கூடிய சதுர்த்தி திதிகளில் நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. எப்போதுமே இந்த விநாயகர் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா கேலண்டரில் உங்களுக்கு அன்னன்னைக்கான திதி குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் சதுர்த்தி திதி அன்னைக்கு எல்லா விநாயகர் கோயில்லேயும் விசேஷமாக பூஜைகள் இருக்கும். அதில் நீங்கள் கலந்துக்கோங்க. அதில் நீங்கள் வந்து வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பாக
கேதுவினால் நிகழக்கூடிய சிக்கல்கள் தீரும். அடுத்ததாக உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிக உற்சாகமான காலகட்டமாக இது இருக்க போகுது. அது வந்து கண்ணா ரெண்டாவது லட்டு தின்ன ஆசையாங்கிற அளவுக்கு இரட்டிப்பு லாபங்கள் நீங்கள் கிடைக்க போகிறீங்க, உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் பாயிண்ட்டு 9ஆம் வீட்டுக்கு உங்களுக்கு குரு வர்றது. 9ஆம் வீடுங்கிறது பாக்யஸ்தானம், அனைத்து வகைகளையும் எல்லா பாக்கியங்களையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு இடத்துக்கு வராரு. அப்படி வந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்கவும் செய்துறார். குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. உண்மையிலே கோடி நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனத்தில் இருக்க வேண்டிய எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உடல் ஆரோக்கியம் மட்டும்தான். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் தானே அப்படிங்கிறத அசட்டையாக எடுத்துக்காமல் நீங்கள் தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. மற்றபடி வந்து ஒரு வாழ்வை உயர்த்தக்கூடிய ஒரு அந்தஸ்து உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குருவாக அமைகிறார். இப்போது பாக்யஸ்தானத்துக்கு குரு வரும் பொழுது உங்களுக்கு வந்து இடமாற்றம் அப்படிங்கிறது நிகழும். ஆனால் அது வந்து பெரிய ஒரு பணங்காசு உயர்வுகளோட அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது நிகழும். நீங்கள் இப்போ இதுவரைக்கும் ஒரு பூர்வீகத்தில் இருந்து ஒரு இடத்துல நீங்கள் ஒரு தொழில் புரிந்து கொண்டிருக்கீங்க, உத்தியோகம் செய்துட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு இடமாற்றமாக அது அமையும். இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, அவங்களே உங்களை ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்கன்னா அது உங்களுக்கு கசக்கவாக போகுது, எந்த அளவுக்கு அது சந்தோஷம் மிகுதியாக இருக்கும், அந்த மாதிரியான இடமாற்றம் வந்துச்சுன்னா தயவு கூர்ந்து அதை ஏற்றுக்கோங்க. அது நிச்சயம் வந்து உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். துலாமை பொறுத்த அளவுக்கு இப்போ வந்து சனியினால் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி குரு வந்து உங்களுக்கு ரோக குருவாக வர்றார். ஏன்னா ஒரு பக்கம் வந்து எல்லா நேரங்கள்லையும் எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் சாதகமாக அமைந்து விடாது. இப்போ இந்த வருட காலகட்டங்களே பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு எல்லா வகையிலையுமே ரொம்ப டாப் டக்கராக இருக்குது. அது எப்பயாச்சும் தான் வந்து நம்ம லைஃப்பில் அந்த மாதிரியான பேச்சுகள் நிகழும். பட் இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு சனி வந்து எந்த அளவுக்கு சாதகமாக இருக்காரோ குரு வந்து ரோக குருவாக வர்றாரு. அதாவது 8ஆம் வீட்டுக்கு வர்றாரு. 8ஆம் வீடுங்கிறது அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்தானம் கிடையாது. பட் அதே சமயத்தில் நீங்கள் வந்து இது எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்கம் கொடுப்பாரு. பட் அந்த இன்கம் வந்து நீங்கள் வந்து ஒரு பொருளாகவோ அல்லது சொத்தாகவோ மாற்ற முடியாது. ஏற்கனவே அதிக வட்டிக்கு ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க, இப்போ குறைந்த வட்டிக்கு உங்களுக்கு கடன் கொடுப்பாரு. அதன் மூலமாக அதிக வட்டி கடனை அடைப்பதன் மூலமாக நீங்கள் சேமிப்பீங்க. இப்போ இவ்வளோ நாள் கையை விட்டு இப்போ ஒரு 100 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா 110 ரூபாய்க்கு செலவு இருந்துச்சு. பட் அந்த 110 ரூபா செலவை வந்து அவர் வந்து ஒரு 70 ரூபாயாக ஆக்க போகிறார். ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30% ஆச்சும் நீங்கள் சேமிக்கக்கூடிய இடத்துக்கு வரீங்க இல்லையா, அந்த வகையில் உங்களுக்கு நன்மை தர காத்திருக்காருன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை தயவு கூர்ந்து அதிகப்படியான செலவினங்களில், அதாவது புதிய செலவினங்களில் இழுத்து விட்டுக்காமல் இருக்கக்கூடிய கடன்களை நீங்கள் அடைப்பதற்கு அதை பயன்படுத்தணும். ஏற்கனவே வந்து அடமானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதை மீட்டெடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். அதே மாதிரி புதிதாக கடன் வாங்கவும் கூடாது அப்படிங்கிற வகையில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மற்றபடி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே அடுத்த வரக்கூடிய 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து இன்னும் உங்கள் லைஃப் வந்து சுபீட்சம் அடையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அடுத்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். இங்கே நான் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது இதை நீங்கள் வந்து லக்னத்தின் அடிப்படையிலையும் கூட புரிந்து கொள்ளலாம். ஏன்னா ராசிங்கிறத உடல்னு சொல்லுவோம், லக்னம்ங்கிறத உயிர்னு சொல்லுவோம். ஸோ விருச்சிக லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்பட நம்புங்க. ஏன்னா உங்களுடைய அந்த விருச்சிக ராசியை வந்து குரு பார்க்கிறார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, குரு பார்க்க கோடி நன்மை, ரெண்டுமே நிகழும். ஏதாச்சும் தோஷம் இருந்துச்சுன்னா தோஷம் விலகும், கோடி நன்மைகள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ரொம்ப பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. அந்த அளவுக்கு உங்களுக்கு வரவுகள் வரப்போகுது, உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது, புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அந்த வேலை வந்து உங்களுக்கு சம்பள உயர்வு மட்டுமல்ல நீங்கள் கனவில் ஆசைப்பட்ட இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில், இது மாதிரியான நமக்குன்னு ஒரு தனி ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இப்போ அது நிகழும். அதே போல் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும்.
அதில் இன்னொரு ஒரு பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமலேயே உங்களை தேடி இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல, காசு மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், உங்களுக்கு கரும்பு தின்ன கைக்குழியாங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பரிகாரம்னு எதுவுமே நீங்கள் வந்து ஸ்பெஷலாக பண்ணணுங்கிறது கிடையாது. ஆனால் எப்போதுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒரு மனிதனுக்கு கெட்டது நடக்கும்போது தான் போய் கடவுள்கிட்ட போய் அழுது முறையிடணும் அப்படிங்கிறது கிடையாது. நல்லது நடக்கும் போதும் இறைவன்கிட்ட போயிட்டு நம்ம அதுக்கு நன்றி செலுத்துவது ஒவ்வொருவருடைய கடமை. முடிந்தால் நீங்கள் திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கு நீங்கள் சென்று வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பழமை வாய்ந்த சிவனாலயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் சென்று நீங்கள் வழிபட்டு வரலாம். ஒரு 5 பேருக்காச்சும் நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கித்தாங்க, மனம் குளிர செய்யுங்க, உங்களுடைய லாபங்கள் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இரட்டிப்பாகும். அடுத்ததாக தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். தனுசுங்கிற வீடே வந்து குருவுக்கான வீடு தான். அப்போ தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அவர் எதுவும் பாதங்களே பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டால் அது பண்ணாமல் இருக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு 6 வீட்டிற்கு வராரு. இந்த 6 வீட்டுக்கு வரக்கூடிய குரு வந்து ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு நிறைய சிரமங்களை எப்படி கொடுப்பாருன்னு கேட்டால், நீங்கள் எதிரே பார்க்காத ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு, கூடவே தலைவலியும் வந்து சேரும். இவ்வளோ நாள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க, டெய்லி காலையில் போகிறோம், ஒரு ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு ஒரு சின்ன சம்பளம் வாங்கிட்டுருக்கோங்கிற மாதிரி பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். பட் இப்போ வந்து வேண்டா வெறுப்பாக நீங்கள் வந்து வேண்டான்னு சொன்னால் கூட உங்கள் மேலே வந்து பொறுப்புகள் திணிக்கப்பட்டு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு பல பொறுப்புகள், அதாவது நீங்கள் அங்கே ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணுங்கிற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுருவார். அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகளை உண்டு பண்ணுவார். ஸோ இந்த 2 விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிந்தவரை மனதை வந்து அமைதியாக வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இதே காலகட்டத்தில் உங்களுக்கு மற்ற கிரகங்களின் தன்மையினால் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான முடிவை எடுத்து எதிரிகளை ஓடவிட செய்யக்கூடிய அமைப்புமே உருவாகுது. எதிரிகள் ஒடுங்குவார்கள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மனதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சுக்காமல் அமைதியாக வைத்து கொண்டாலே போதுமானது. நான் ஏற்கனவே சொன்ன பொறுப்புகள் மூலமாக நீங்கள் ஒரு பக்கம் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. சம்பாதித்து கொண்டே அந்த பொறுப்புகளையும் மிக சரியாக நிர்வகித்து கொண்டே இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மே மாதம் 2025 உங்களுக்கு பொற்காலமாக கண்டிப்பாக அமையப் போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு பரிகாரமாக நான் சொல்ல விரும்புவது, அமாவாசையோ பௌர்ணமியோ இந்த தினங்களில் நீங்கள் வந்து சித்தர்கள் ஆலயங்கள் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி ஜீவசமாதிகளுக்கு விசிட் பண்ணுங்கள். அங்கே வந்து ஒரு 5 பேருக்காச்சும் சாப்பாடோ தண்ணி பாட்டிலோ நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வேண்டிட்டு வாங்க, சிரமங்கள் குறையும். அடுத்ததாக மகர ராசிக்கு இது மிக அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கன்னி ராசிக்கு நான் சொன்னேன், 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி இது 2வது லட்டாக உங்களுக்கு வந்து உங்களுக்குமே அமையுது. காரணம் என்னென்னா, சனி வந்து உங்களுக்கு 7.5 சனி அடுத்த 2.5 வருடங்களில் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. எப்போதுமே சனி போகும்போது நல்லது பண்ணிட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி உங்களை ரொம்ப நல்லவனாக்கிட்டார் சனி, அந்த அளவுக்கு அடி மீதியெல்லாம் வாங்கிட்டீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கப்பு எனக்கு தான் சொந்தம், அடி வாங்கினது நான்னு சொன்னது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் நல்லது நிறைய நடக்க போகுது, அது சனியின் மூலமாகவும் நடக்க போகுது. குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. இதை தாண்டி உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய நன்மைகள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த கனவுகளை நோக்கி நீங்கள் உங்கள் முயற்சிக்கு குறைவைக்காமல் நீங்கள் செயல்பட்டாலே போதும், ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கனாலே போதும், பழைய குழப்பங்களை எதுவுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசிக்கக்கூடாது. அது ஒன்று தான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஏன்னா பழைய குழப்பங்கள், பழைய சிரமங்கள்லாம் அப்பப்போ கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். அது வந்து இன்னும் என்ன நமக்கு நல்லது நடந்துட போகுது, இப்போ வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை, இனிமேல் என்ன நல்லது நடந்துடும்னு சில பேர் புலம்புவாங்க இல்லையா. அது மாதிரி புலம்புபவர்கள் பக்கத்துலேருந்து நீங்கள் தள்ளி இருங்க, நீங்களுமே தயவுசெய்து புலம்பாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் லைஃப்பில் அடையணும்னு நினச்சிருந்துருப்பீங்க, ஒரு வீடு வாங்குவதாக இருக்கலாம், ஒரு கார் வாங்குவதாக இருக்கலாம், இந்த காலகட்டத்தில் அது எல்லாம் நிகழும். அதே மாதிரி உங்களுக்கு யாராச்சும் திருமணம் தள்ளி போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக சரியான குடும்ப வாழ்க்கைங்கிறது அமையும், மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய வாய்ப்புங்கிறது அடுத்த ஏப்ரல் 2025 உங்களுக்கு நிச்சயம் நிகழும். உங்கள்
வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பழமை வாய்ந்த சனீஸ்வரனுக்குன்னு சொல்லிட்டு தனி சந்நிதி இருக்கும் ஒரு சில கோயில்களில் கவனித்து பார்த்துருப்பீங்க. அப்படியே இல்லைனாலும் காலபைரவர் சந்நிதி இருக்கும் இல்லையா, அது மாதிரியான கோயில்களாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. அங்கே நீங்கள் போய் வழிபட்டுட்டு வருவது நல்ல நன்மை பயக்கும். இப்போ இந்த வெயில் காலத்தில் நீங்கள் வந்து பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது அல்லது விலங்குகளுக்கு உங்கள் வீட்டு வாசல்லையே ஒரு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் மாதிரி கூட நீங்கள் வாங்கிட்டு தண்ணி வைக்கலாம். அது வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து மேற்கொண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகளை துரிதப்படுத்தும்னு சொல்லலாம். அடுத்ததாக கும்பராசிக்கு குரு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கேந்திர ஸ்தானத்துக்கு வராரு. எப்போதுமே குரு நான்காம் வீட்டுக்கு வரும்பொழுது நன்மைகளை அதிகம் தருவார். ஏன்னா இது வந்து சுகஸ்தானம்னு சொல்லுவோம். நீங்கள் நினைக்கலாம் இது என்னங்க இப்போ தான் ஏழரை சனியே எனக்கு ஆரம்பிக்குது, அதுக்குள்ளார நல்லது நடக்கும்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். உடல் ஆரோக்கிய ரீதியாக நிச்சயம் வந்து சனி வந்து உங்களுக்கு சிலவித சோதனைகளை காண்பிக்க தான் செய்வார். ஆனால் உங்களுக்கு சுகத்திற்கு குறை இல்லாத தன்மையில் அதை பேலன்ஸ்டாக வந்து குரு வச்சிருப்பார்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு வருட காலங்களை வந்து நீங்கள் ஸ்மூத்தாக கடந்துடலாம். சனியின் பாதிப்புகளிலிருந்து பெருமளவுக்கு உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம். நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உடல் ஆரோக்கியம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து தேவையில்லாத குழப்பங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் மட்டும் நீங்கள் வந்து நீக்கிக்கணும். இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு வேளை சனினால இது நிகழுது, நம்ம லைஃபே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய மதியை பயன்படுத்துங்க. அறிவினால் அதுவும் குறிப்பாக மன அமைதியுடன் கொண்ட முடிவுகளால் உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் ஸ்திரப்படுத்திக்க கொள்ள முடியும். நிச்சயம் வந்து சனி வந்து தன்னுடைய முழு கெடுப்பலன்களை கொடுப்பதற்கு இன்னும் இரண்டரை வருட காலங்கள் இருக்குது. இப்போ தான் துவங்குறாருங்கும்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த ஒரு வருட காலத்தில் வந்து குரு வந்து காப்பாற்றி கொடுத்துருவார். ஸோ இந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க. தயவுசெய்து நமக்கு வந்து ஏழரை சனி பாதிக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்து வெளியில் வந்தாலே போதும். நீங்கள் ஃபோக்கஸ்டாக முயற்சி பண்ணிங்கனாலே உங்களுக்கு குரு வந்து நிச்சயம் நல்லதே பண்ணுவார் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். வாய்ப்பு கிடைத்தால் திருப்பதி ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வருவது நல்லம் பயக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தயவு கூர்ந்து நீங்கள் வந்து யாருக்காச்சும் ஒரு ஐந்து பேருக்காச்சும் இப்போல்லாம் வந்து கடைகள்லேயே வந்து ஒரு மோர் பாக்கெட்டுக்கு விற்கிது, ரொம்ப செலவு இல்லை, ஒரு 10 ரூபா தான். நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு வந்து ஒரு மோர் பாக்கெட் வாங்கி ஒரு 5 பேருக்கு நீங்கள் விநியோகம் பண்ணாலும் கூட நல்லது தான். அடுத்ததாக மீனராசிக்கு இது வந்து தைரிய குருவாக வராரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து மூன்றாம் வீட்டிற்கு வராரு. பொதுவாக மூன்றாம் வீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஸ்தானம் இல்லைன்னா கூட அவர் உங்களுடைய ராசியின் கிரகமாகவே இருக்கிறதுனால உங்களை வந்து எதுக்காச்சும் ஒரு விஷயம் இவ்வளோ நாள் நீங்கள் தயங்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து உங்களை ஊக்கப்படுத்துவார், உங்களுக்கு வந்து உத்வேகம் கொடுப்பார். இவ்வளோ நாள் ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு நீச்சல் குளத்தில் குதிக்காமலேயே வந்து எப்படி நீந்தலாம் அப்படின்னே யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ குரு வந்து உங்களை புஷ் பண்ணுவார், தண்ணியில் தள்ளி விடுவார், அதுதான் நிகழும். இப்போ நமக்கு இனிஷியலாக வந்து அந்த ஷாக்கிங்காக இருந்தால் கூட ஆனால் கற்றுக்குவீங்க. அது மாதிரியான ஒரு தன்மையில் குரு வந்து உங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. மிகப்பெரிய முதலீடுகளை மட்டும் நீங்கள் தவிர்த்தணும். கையில் இருக்கக்கூடிய அத்தனை காசையும் கொண்டு போய் எதுலையாச்சும் முடக்கிறதெல்லாம் நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது. இருக்கக்கூடிய ஜாபை காப்பாற்றிக்கணும். இந்த சமயத்தில் ஒரு ஜாப் விட்டுட்டு இதை விட நான் பெரிய சம்பளத்துக்கு இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கும்போது அதுவும் போய் இதுவும் போகணும் கதையாக ஆகிடும். அதை மட்டும் தவிர்த்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு வந்து பெரிய சிரமங்கள் நிகழ்ந்துடாது. நீங்கள் செய்ய வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய சமாதிக்கோ, ரொம்ப வேண்டாம் ஷிரடி சாய்பாபா கோயில் இப்போ எல்லா இடங்கள்லையும் இருக்குது, மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்கள். மூன்றாம் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் எனக்கு வந்து பெரிய சிரமங்களை தந்துவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பிரார்த்தனைனா, குரு வந்து முழு சுபர், எப்போதுமே வந்து அவர் வந்து கெடுதல் தரவதே கிடையாது, படிப்பினைகளை தருவார், அதன் மூலமாக உங்களுக்கு வந்து லாபங்களை தருவார். ஸோ இது வந்து ஒரு படிப்பினையை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளை மிக சரியாக செய்தாலே நன்மைகள்ங்கிறது பெருகும். இந்த பதிவின் ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியையும் பெயரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு எண்கணித ரீதியாக பொருந்திருக்கா அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவல்களை இலவச பொது பலன்களாக அனுப்புகிறேன். ஏன்னா ஒரு கிரக பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு பெயர் ஸ்ட்ராங்காக அமையுதுன்னு வைங்க,
அதுவும் எண்கணித ரீதியாக ஸ்ட்ராங்காக அமையுதுன்னு வைங்க, அது உங்களுடைய விதிப்பயனை பெருமளவு வந்து நல்ல பலன்களை அதிகப்படுத்தும், கெட்ட பலன்களை குறைக்கும். இப்போது ஒரு தவறான ஒரு கெடுதலான கிரக பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் காலில் கிடப்பாரையே உழுவ போகுதுங்கிற காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னே வச்சுக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் காலில் குண்டூசி உழுவுற அளவுக்கு உங்களை வந்து பெரிய சிரமங்களிலிருந்து காப்பாற்றணும்னு நான் எப்போதுமே நம்ம நேயர்களுக்கு சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அமையலையா, அப்படி அமையலைனா என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு 3 நாட்களுக்குள்ளார பதிலோடு அனுப்புகிறேன். ஆனால் மறந்துடாமல் நம்ம ஹெட்லைன்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.